हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल जॉय होम्स नम चैनल इप्पदा फर्स्ट टाइम पाक रही अब सब्सक्राइब पन्ना मरंदरादिंगा फ्रेंड्स अप्पडे पक्कत्तुल इरुक्कर बेल आइकॉन क्लिक पन्नुंगा अप्पदा ना पोर्र एल्लो वीडियोवुम नींगा उडने पार्क्क मुडियुम इन्निक्कु नाम पाक्क पोर्र रेसिपी अड प्रधामन अदावदु इदु केरलाल वंदु रोम्ब रोम्ब स्पेशल इत वो अड पायसम नम्बांग नाम इनके पाकपर वांग वीडियो को ना इनके फर्स्ट और बउल अर कप अरसम आड पड़पे अर कप अरसमा की और कप करेक्टा सो नम्ब पड़े अड वो विरीसल वराम नाम कुछ नड पड़पो कुछ आड पड़े रोम इतनी क्या और पिंच अल्व साल एलिए बबल्स इलाम कटि कटी इलाम ना मिक्स पाको इनके घी करयल अब नहीं अड़पटा सूड़ पड़ी नहीं करेच ऊतिको ओके अब ऊतिटन अच्छल इन वो घी करयी अदक्रमा वे लाइटा सूडा रोम सूडा इोड कंसिस्टेंसी मारी टेक्स्चर नम्बर वो वो प्लेट ट्रांसफर पड़ेल और प्लेट ट्रांसफर पड़े ना वो इड्ली अंडा और पत् निम्सम वेग वेपर मूड़े क्लोज पड़े वे नम्बर वेग वेल पारें इतमी ईवन स्प्रेड सो वो ऊत ना कल की ऊतें इन वो अंत पात्र नंबर अवलोदा इप्रेड पड़ी नम्बर वेग वाला सो इत वेग वे गैप नम्बर इनके वे पा रेडी पड़पर नम अरसमा कपे और कपल्व ती रेमे ईक्वल इोड पदम करेक्टा रोम वो कुण्यम कल वो करेजाले पारें इतमी ना उड़को इनोड़ आक्चुअल ईरमा इप्ली ना कुछ कुछ कट पड़ी पटो ना करेजे नम्बर तनिया वड़कटी ए यूस पड़पो ओके इो अ रेडी पड़ा तेजा चिल ना इत सईज ना ये सो वो नम्बर मिक्स ग्रैंड पड़ी इतना नाम पालेपर कोकोनट मिल्क वो नमुक और रे मट ती आड पड़ी पिंजेको मूण दौ पड़े रोम तनिया मारी रे टेक्चर नम्बर इतना और दौवे सो मरुबडियुम अदे मादिरि नम्म इन्नोरु तडवै सेकंड टाइम एडुक्क पोरोम रेंडु तडवै पोदुन्नु सोल्लियिरुंदेन् इल्लैया मूणा तडवै वेंडवे वेंडाम इप्प नम्मलुक्कु तेंगाय पालुम रेडिया इरुक्कु सो इंद 10 निमिषम் கேப்ல வந்து நமக்கு அந்த அட வந்து வெந்திருக்கும் நம்ம பாத்துறலாம் பாருங்க இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் ஓரமா வந்து தண்ணி தண்ணியா இருக்கு இல்லையா அதாவது நம்ம இட்லி அண்டா மூடி மூடி வைக்கிறோம் இல்லையா அதனால நீராவி தான் தண்ணி தண்ணியா அது மேலே வந்திருக்கும் சோ அந்த லேயர் மட்டும் கொஞ்சம் வரது கஷ்டம் மத்தது எல்லாமே நல்லா நீட்டா வந்துரும் சோ சூடா இருக்கும்போதே நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆறனதுக்கு அப்புறமா செப்பரேட் செப்பரேட்டா நாம பிரிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டாலே போதும் பாருங்க நான் ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்துட்டேன் இந்த மாதிரி கத்தியை விட்டு நல்லா கீறி அடியில இருந்து எடுத்துக்கோங்க पाती लेयर वो ईसिया वो इतमी नहीं ओके ओरमा मट ती तनिया कुछ सेप्रेट वो नम्बर शेप करेक्टा तनिया वो
இப்போ நான் எடுத்து வச்சதை காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்மளால் கொஞ்சம் இப்போ கட் பண்ண முடியும். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப தின் லேயராக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஹார்டாக தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா, கட் பண்ண உடனே ஈஸியாக கட் ஆகாது. இளநீ தண்ணியில் உள்ளே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கோக்னட் மாதிரி தான் இது இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த ஓரமாக குட்டி குட்டி பீஸ் இருந்தது எல்லாத்தையும் செப்பரேட்டாக வந்துருச்சு. இது மட்டும்தான் கொஞ்சம் நீட்டாக எனக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து எடுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கீ மெல்ட் ஆகிடுச்சு. ஒரு 10 முந்திரி பருப்பு இதையும் நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதாவது கோல்டன் கலர் மாறுற வரைக்கும் தான். ஓகேங்களா, பாருங்கள் கோல்டன் கலரில் மாறிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை பாகு. இந்த பாகு வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரணும். கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அடையை வந்து இதில் ஆட் பண்ணுவோம். இப்போது இந்த வெல்லமும் இந்த அடையும் ரெண்டுமே வந்து நல்லா மெர்ஜ் ஆகி அந்த அடைக்குள்ளே நல்லா அந்த ஸ்வீட்னஸ் எல்லாமே இறங்கி நல்லா திக்னஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் கெட்டியாகிடும். இப்போ தண்ணியாக இருக்கிறது போக போக கொஞ்சம் கெட்டியாயிருக்கும். வாசனைக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஆல்மோஸ்ட் கெட்டியாயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். கெட்டியானதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து இந்த அடையை வந்து வாழை இலை வச்சு செய்வாங்க. ஸோ நம்ம எடுத்து வச்சோம்ல பேஸ்ட்டு, அதே பேஸ்ட்டு அப்படியே வாழை இலையில் வந்து அப்ளை பண்ணி அதை ரோல் பண்ணி கட்டி அப்படியே வந்து இட்லி எண்ணெயில் வச்சு வேக வைப்பாங்க. எனக்கு வந்து வாழை இலை வந்து கிடைக்கல, அதனால தான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ திக்காக ஆயிடுச்சு. கொஞ்சம் அடிக்கடி கிளறிக்கிட்டே இருங்க, ஏன்னா பாகு இல்லையா கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் ஆனாலே போதும். இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெண்டு லேயர் எடுத்தோம், அதில் இப்போ நான் பாதி தான் வந்து ஊற்றுறேன். இது கொஞ்சம் கெட்டியானதும் மறுபடியும் மிச்சிருக்கிறத ஊற்றலாம். ஓகேங்களா, நம்ம வந்து இந்த அரிசி மாவு இது அடை இருக்கு இல்லையா, இது வந்து உள்ளே கரைஞ்சிராது. நீங்கள் இதை தட்டி தட்டி விட்டால் மட்டும்தான் அது நல்லா வந்து கரையும். இந்த வெங்காயம் வதக்கிறப்ப நம்ம என்ன செய்வோம், அந்த மாதிரி செஞ்சால் மட்டுமே தான் அது உடையும், அது வரைக்கும் அது உடையவே உடையாது. ஸோ மிச்சம் இருக்கிற பாலையை நான் ஊற்றியாச்சு. இதுவும் நல்லா இதிலே குக் ஆகி இன்னும் கொஞ்சம் திக்காக மாறிடும். கிட்டத்தட்ட ஒரு பருத்திப்பால் பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ரேஞ்சுக்கு மாறிடும். நம்ம தேங்காய் பால் எடுக்கிறப்போ அந்த சக்கரை இருக்கு இல்லையா, அதை கூட நம்ம இதில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணுறப்போ அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த சக்கையை வேஸ்ட் பண்ணாமல் இதில் ஆட் பண்ணலாம். பாருங்கள் இப்போ முதல் விட இப்போ கொஞ்சம் திக்காக மாறிடுச்சு. நான் இந்த தேங்காய் துருவல் அந்த சக்கையை தான் நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அதை கூட நம்ம வேஸ்ட் பண்ண விரும்பலை. தேங்காய் துருவல் சேர்த்தது கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுருங்க. அவ்வளோதான், நம்ம அடை பிரதானம் அடை பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியை மேலே ஆட் பண்ணிடலாம், கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக தேங்காய் துருவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாய் ஹோம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஓணம், பை பாய்.